இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜூலாய் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவித்த வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம் அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயலில் இறங்க வேண்டியதாக இருக்கு. 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 70 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுது. இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறது செய்தார். மிக மிக கவனிக்க வேண்டிய செய்தி, ஜூன் 4க்கு பிறகு அவர்கள் ஓடி போவார்கள் சரி, ஆனால் அவர்கள் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. அவர்கள் மீண்டும் வலுப்பெறாகிவிடும் என்று கருத முடியாது. சராகர சக்திகளால் அதுபோல 1000கணக்கான மோடிகளை உருவாக்க முடியும். இந்த மோடி இந்த தேர்தலிலே தோற்று போனால் மோடியை போல 1000 மடங்கு வலிமை பெற்ற ஆட்களை அவர்களால் மறுபடியும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள், பிரகாஷ் ராஜ் அவங்க, அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்? காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். அதனால் நான் இருக்கின்றேன், நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை. இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும், ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்ன? எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியல் ஒரு அனுபவம் அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க, எப்படி நின்னாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க, அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க, பிஜேபி பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு, பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஆரம்பிச்சாங்க. பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ, பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுத்துதான் ஆரம்பிச்சாங்க. சோ எல்லா இடத்துலயும் பேசினாங்க. சோ பிரதமர் ஹிந்தியில பேசுனது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க, அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி, அது ஹிந்தியில பிரதமர் பேசினதை வந்து மாத்தி, அதை ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பேர் பேசுறாங்க. அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது? அது பிரதமர் அங்க மட்டும் இல்ல, மேடையிலையும் சொல்றாங்க, பொதுக்கூட்டத்திலையும் பேசுறாங்க. அவருடைய கடமை என்ன? ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான், அந்த வேலையை செய்யறங்கிறாங்க. எனக்கு புரியல, இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புள்ங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு. டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பாக்குறோம், மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்களை பாக்குறோம். அது ஜனநாயகத்துல எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பாக்குறோம், முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்துல. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும். இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க. ஆனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை,
மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்க ஸ்டாலின் அவங்களை மாதிரி காலையில் 2 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறது இல்ல, 3 மணிக்கு வந்து தூக்கி ஜெயில வைக்கிறது இல்ல, ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது. அதனால எங்க ஆட்சியில யாரு மேலே நாங்க போட மாட்டோம். அதனால 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவார். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.